நேற்றைய தினத்தில் வரைக்கும் நான் உங்களுக்கு லூக்கா சுவிசேஷத்தில் இருந்தே சில காரியங்களை ஜெபிக்கும்படி கற்றுக் கொடுத்தேன் இல்லையா. இது எப்படி வரும்னா, நம்ம பைபிளை வாசித்தா தான் நமக்கு தெரியும். பைபிளை வாசிக்கும் பொழுது தான் நம்ம இப்படி ஜெபிக்கணும், ஓஹோ இப்படியெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணணும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. ஆகவே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜப வேளையில் அதிகமான நேரம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருங்க. வீதத்தை வாசித்து ஜெபிக்கும் பொழுது அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆமேன், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜப வேளையில் உங்களுடைய மெடிடேஷன் டைமில் ஒரு நோட்டு பெண்ணோடய நீங்கள் உட்காருங்க, பைபிளோட. ஆமேன், நீங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு எந்த காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணேன் அதை எழுதி வைங்க. ஜப வேளையில் ஆண்டவர் சில மனிதர்களை ஞாபகப்படுத்துவார். ஞாபகப்படுத்தியிருக்காரா? அநேக நேரங்களில் சில ஊழியக்காரர்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். அப்போ நீங்கள் அந்த இடத்துல எழுதி வைங்க, இந்த ஊழியக்காரர்களுக்காக நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணேன். அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது சில சமயங்களில் கர்த்தர் சில வெளிப்பாடுகளை உங்களுக்கு கொடுப்பார், அதை நீங்கள் எழுதி வைங்க. அப்புறம் பைபிளை வாசிங்க. வாசிக்கும்போது கர்த்தர் அன்னைக்கு உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்குற வாக்கு தத்தத்தை எழுதி வச்சு அதை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. அன்னைக்கு சில காரியங்களை உங்களுக்கு உணர்த்துவார், சில காரியங்களை நீங்கள் இதை செய்யாத, நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, இது பண்ணக்கூடாது என்பதை உணர்த்துவார். அதை நீங்கள் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. இப்படி நம்ம ஜெபிக்க 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 நம்முடைய ஜெப வாழ்க்கை டைம் போகிறதே தெரியாது. ஆமென், ஹல்லேலூயா. 5 மணிக்கு எழும்பி 5:30 எழும்பி உட்காந்தீங்கன்னா 7 மணி வரைக்கும் டைம் போகிறதே தெரியாத அளவுக்கு நம்முடைய ஜப வேளை ஆண்டவரோடு கூட உறவாடுகிற ஒரு வாழ்க்கையாய் நேரமாக அது மாறிவிடும். ஆகவே ஒவ்வொரு நாளும் அதிகமான நேரங்கள் நீங்கள் ஜபத்தில் நீங்கள் தரித்திருக்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நெக்ஸ்ட் லெவலில் கர்த்தர் உங்களை கொண்டு போவார். ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஒரு காரியத்துக்காக நம்ம ஜபிக்க போகிறோம். நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 49 வாசிப்போம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மற்றொரு ஜப காரியம், ஜப குறிப்பு, உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னதத்திலிருந்து ஒரு பலன் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படி கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார். அதுதான் என்ன பலன்? பரிசுத்த ஆவியாகிய அபிஷேகம், அதுதான் பலன். ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அப்போ உன்னதத்திலிருந்து வருகிற இந்த பலனால் நாம் தரிப்பிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சீஷர்களிடத்தில் ஆண்டவர் சொல்லிட்டார், நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்ன பொழுது, அப்போஸ்தலர் 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா 14 நம்ம வாசிப்போமா? 14:1-14. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஆமென், ஆண்டவர் சொல்லிட்டார் நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லி. அப்போ காத்திருப்பதற்கு, காத்திருத்தல் என்றால் என்ன அர்த்தம்? ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்க வேண்டும். ஆமேன், ஜபம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். இந்த பலன் எனக்கு தேவை ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எனக்கு இந்த பலன் தேவை. ஆமேன், என்றைக்கோ பெற்ற அபிஷேகத்தை வைத்து கொண்டு நம்ம இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியாது. இன்றைக்கு ஒரு புதிய பலன் தேவை. தாவீது சொல்லுவார், புது எண்ணெய் அபிஷேகத்தினால் ஒவ்வொரு நாளும் நிரப்பப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான ஒரு புது எண்ணெய் அபிஷேகம் நமக்கு தேவை. அதுதான் நமக்குள்ளே ஒரு புதிய பலனை உண்டாக்கும். ஹல்லேலூயா. சரி, நான் ஏற்கனவே நான் அபிஷேகத்தை பெற்றுவிட்டேனே அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் தீமோத்தேயு, பவுல் மூலமாக தீமோத்தேயுவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனையை கர்த்தர் கொடுக்கிறார். 2 6 வாசிப்போம். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் எனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். ஒரு நாள் காத்திருந்த பொழுது ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம், அதோடு நம்ம விட்டுவிடக் கூடாது. தினமும் தினமும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். அதுக்கு தான் நம்ம தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜபத்திலும் விண்ணப்பத்திலும் உறுதியாய் தரித்திருக்க தரித்திருக்க
கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அபிஷேகத்தின் பலனை தினமும் அனுபவிக்க கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஹலேலூயா, ஹலேலூயா. அப்போ இன்றைக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போற காரியம், அபிஷேகம் பெறாதவங்க கேட்க போறீங்க, இந்த உன்னத பலனால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஏற்கனவே அபிஷேகம் பெற்று அந்த அபிஷேகத்தை அப்படியே விட்டவங்க இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க, ஆண்டவரே மறுபடி இன்றைக்கு ஒரு புதிய அபிஷேகத்தால் என்னை நிரப்புங்க, நான் பெற்ற அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்ப எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஹலேலூயா, ஹலேலூயா. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாம் எழுந்து நின்று நம்ம பைபிளை மூடி வச்சுட்டு நம்ம எல்லாம் எழுந்து நின்று ஜெபிக்க போறோம். இந்த அபிஷேகம் ரொம்ப நமக்கு தேவை. ஆமேன். ஏனென்றால் ஒன்று யோவான்ல நான் உங்களுக்காக நான் வசனத்தை வாசிக்கிறேன். ஒன்று யோவான் 2 நம்ம பார்த்தோம்னா ஆண்டவர் சொல்லுகிறார் 27 வசனத்துல, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு வாசிங்க, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது, பொய் அல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அடுத்த வசனம், இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெக்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய வருகையில நம்ம காணப்பட வேண்டுமானால் நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். அவரில் நிலைத்திருக்க வேண்டுமானால் நாம் அபிஷேகத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். அபிஷேகத்தில் நிலைத்திருக்க நிலைத்திருக்க நம்ம யாரோடு நிலைத்திருக்கிறோம்? அவரோடு நிலைத்திருக்கிறோம். அவரோடு நிலைத்திருக்க நிலைத்திருக்கிற நம்ம வருகையில் காணப்படுவோம். ஆமேன். இன்றைக்கு என்றைக்கோ பெற்ற அபிஷேகம் நமக்கு போதாது. இன்றைக்கு ஒரு புதிய வல்லமை தேவை. ஆமேன். புதிய பலன் தேவை. ஒரு புது எண்ணெய் அபிஷேகம் அவருடைய வருகையில் காணப்படுகிற வரைக்கும் இந்த அபிஷேகம் நமக்கு தேவை. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம், ஆண்டவரே இந்த உன்னத பலனால் எங்களை நிரப்புவீராக. எல்லாரும் கேளுங்க, ஏற்கனவே நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்றவங்க அந்நிய பாஷைகளை திரும்ப பேசுங்க, அனல் மூட்டி எழுப்புங்க. ஹல்லேலூயா, தீரா பாலா ஷபா ஹௌரா கலா ரபங்கரா. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய எண்ணெய் அபிஷேகம் இப்பொழுது நம் ஒவ்வொருவருக்குள்ள கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். ஆண்டவரே இந்த அபிஷேகத்தினால உன்னத பலத்தினால என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. ஓ பரகல பஷந்தல பா திஹர பகல. இந்த உபவாச நாட்கள்ல எங்களுக்கு ஒரு புதிய அபிஷேகம் தேவை ஆண்டவரே, ஒரு புதிய அபிஷேகம் தேவை ஆண்டவரே, ஒரு புதிய அபிஷேகம் தேவை ஆண்டவரே, ஒரு புதிய வல்லமை தேவை ஆண்டவரே. ரீஹா ரபா லபா கபா ஓ பீகரா தல்லா கரபா ஓ பரா கலபா. ஆண்டவரே ஒரு புதிய வல்லமையினால எங்களை நிரப்புங்க, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறா, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறா. ரீ கருஷந்தா லபா கபா ஓ பா ரீ கரபா லபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும் வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். கேட்கிறவன் எவனு பெற்றுக் கொள்ளுவான். ஹல்லேலூயா. ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவங்க ஆவியில நிரம்புங்க, அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய கிருபை. ரீ கரபா கபா ஊரா பாலியால ரங்கரபா ரீ கரபா கபா. புதிய வெளிப்பாடுகள், புதிய 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 பாஷைகள், புதிய பாஷை, புதிய வெளிப்பாடு, புதிய வல்லமை. வரங்கள், வரங்கள் கிரியை செய்ய போகிறது. கனிகள் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய போகிறது. தேவ பிரசன்னம் நம்மேல இறங்கி கொண்டிருக்கிறது. ஊரா பால சந்த லபா கபா Jesus uravala rikava. Hallelujah, hallelujah, hallelujah. Jesus umakku nandri appa, umakku nandri appa. Inda abhishegam ungalku bodhikkum, inda abhishegam ungalai saatchiyai niruthu, inda abhishegam சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்தும். இந்த அபிஷேகம் உங்களை ஜெபிக்க வைக்கும். எப்படி ஜெபிப்பது, எப்படி பைபிள் வாசிப்பது கற்றுக் கொடுக்கும்.
இந்த அபிஷேகம் சாத்தானின் கிரியைகளை அழித்து போடும். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜபத்தோடு கூட எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே, இந்த நாளில் ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தாரும் அப்பா என்று சொல்லி ஆவியானவரை நோக்கி பார்ப்போமா. ஜெபமாக பாடுங்க, நடத்தி செல்லும் ஐயா, ஜெபத்தோடு பாடுங்க. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, நாளிலும் சித்தமோடு நடத்தி செல்லும் ஐயா.
ஒவ்வொருவரையும் பலப்படுத்து அப்பா, சத்துருவின் கிரியைகளை அழிப்பீராங்க. நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி. எங்களை நிரப்பினதற்காய், எங்களை பலப்படுத்தினதற்காய், எங்களை நடத்த போகிற தேவக்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்து விட்டதற்காய் நன்றி. தொடர்ந்து என்னோட இந்த உபவாச ஜபத்தை நீங்க நடத்துவீராக, எங்களை கற்றுக் கொடுப்பீராக, ஜபிக்கிற காரியங்களுக்கு பதில் கொடுப்பீராக, சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென்.